மற்ற உயிரினங்களோ ஒரு தரம் ஒன்றை எதிர்த்து தாக்கிவிட்டால் அதை கண்டு அஞ்சு. ஒரு நாயை நீங்கள் கல்லை நாய் கடிக்கிற நாயின்னு வச்சுக்கிறோம், கொலைக்க வரும், ஒரு கல்லை கொண்டு சுரீன்னு கொடுத்துரும், நம்மளை கண்டாலே அங்கே குறைச்சிட்டு ஓட ஆரம்பிச்சு எதிர்த்து தாக்குமோ. அதே சமயத்தில் அந்த நாயை விரட்ட வரப்போது வயங்கன்னு அதை அரைச்சிட்டு வரும். இது நம்ம உணர்வுக்கு தக்க நுகர்ந்த பின் அது தாக்கும் நிலை வரும். கல்லை கொண்டு அடித்தால் இது உணர்வு வழியான பின் நம்மை தாக்குவோம் என்று உணர்வு கொண்டு ஓடுகின்றது. ஏனென்றால் இதை போல இயற்கையின் நியதிகள் நமக்குள் இந்த உயர்வு உணர்வுகள் நாம் தெரிந்து கொண்டால் உடனே நாம் இந்த வலுவை எடுக்கப்படும் போது சில தீமையின் உணர்வை நமக்குள் வராத தடுக்க வேண்டும். இப்ப தீமை என்ற நலனுக்கு பயமான ஈஸ்வரா இந்த உயிரை எண்ணி அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை இங்கே சேர்த்து விட்டால் உயிரை பற்றி இந்த பய உணர்வை நமக்குள் விடாதபடி மன உறுதி கொண்டு நாம் என்ன செய்வது அதை சிந்தித்து செயல்படும் சக்தி வலுவாக வரும். இப்போ ஒரு நரியை விலகில் இருந்தால் அது ஓடினால் துரத்தும், ஆனால் ஓடி வரும் வேகத்தில் மரத்தின் அருகில் அது வேகமாக ஓடும் போது மரத்தின் அருகில் தங்கிவிட்டால் போடும். ஏனென்றால் இதே சமயம் ஒரு சமயம் அதை யானை என்னை துரத்தி கொண்டு வருகின்றது, அதே சமயம் ஒரு சமயம் புலி என்னை துரத்தி கொண்டு வருவது காட்டுக்குள்ளே. துரத்தி வரப்போகும்போது அது வேகமாக வந்தோடனே நேரம் மரத்து மேலே ஒரு நேரம் ஓடுறா அப்படின்னாரு. நேரம் ஓடினவுடனே டப்புன்னு அதன் மோதி திரும்பிக்கவனும், அது வந்த வேகத்தில் புலி முட்டியது. அதே சமயத்தில் நம்மளை குய்யா வச்சு வரப்போது யானையை துரத்துது, துரத்தும் போது என்ன செய்யுது, அதே நேர மரத்துக்கு மேலே வந்து டப்புக்குன்னு விலகி அடுத்த மரத்து பக்கம் போன உடனே இது வந்த வேகத்தில் பிரேக் போடாதுன்னு முட்டுது. இப்படி இதே மாதிரி பல நிலைகள் வரப்போகும்போது இது மனிதனால் செய்யக்கூடிய நிலை. ஆனால் அதில் முட்டின உடனே ரெண்டு பேர் ஆனவுடனே சோர்ந்து போகும், அப்போ விரட்டி பார்க்குது, ரெண்டு அடிப்பட்ட உடனே தன்னால் நிலைகள். இதை நேரடியாக இந்த உணர்வு இயக்கங்கள் தான் மனிதனானவன் நம்மை கொண்டு விடுவான் என்ற நிலையில் எண்ணுகின்றது. மனிதனுக்கென்ற தனி ஒரு யானை நம்மை நடட்டும், ஒரு கூட்டமாக இருந்தால் மனிதனை விரட்டாது, ஆனால் பயம் இல்லை, பயத்தால் தாக்குவதுதான் யானை, அதிலிருந்து வந்தவர்கள்தான் நாம். ஆகையினால் மனிதன் அனைத்தும் அறிந்தவன் என்ற உணர்வு நிலையால் மற்ற உயிரினங்கள் அறிந்து கொள்ளும் சக்தி வருகின்றன. மற்ற இதுகளெல்லாம் இது அனுபவத்தில் தெரிவதற்காக நமது குருநாதன் காடு மேடு மலைகளெல்லாம் அலை செய்து இயற்கையின் உணர்வுகள் அது மற்றதை எப்படி துரத்துகின்றது, நாம் எப்படி அஞ்சு ஓடுகின்றோம், நுகர்ந்து விட்டு அந்த உடலுக்குள் என்ன செய்கின்றது, இதிலிருந்து தப்பும் மார்க்கம் என்ன சொல்றதுங்களுக்கு என்ன, இதெல்லாம் நாம் அறிவால் அறிந்து உணர்வால் பரிவாய்க்கு அந்த உணர்வின் தன்மை மேம்பு எண்ணும்போது அந்த உணர்ச்சிகளால் கிளந்து நம்மை பாதுகாக்கும் அந்த உணர்ச்சிகள் அதற்கு தக்க நம்மை செயல்படுத்தும்.